ஹாய், இரவின் நிழல் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிலீஸ் ஆனால் அன்றைக்கி பார்க்க முடியல, இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது. படம் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எப்படி இப்படி யோசிச்சார் அப்படின்னு தான் ஆச்சரியமாக இருக்குது. நான் லீனியல் சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது எப்படி அந்த கதைகளை இருக்குல்ல, எப்பவுமே சினிமாக்காரவங்க இந்த டிரான்சிஷன் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்குமான டிரான்சிஷன், இல்லை ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் யோசிப்பாங்கல்ல, இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ அந்த கதைக்களம் அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த செட் ஒர்க்கு மேலே பட்டை கிளப்பிட்டார். ஆக்சுவலி இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு பார்த்திபன் சாரை பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கலாம், பட் 90s அவருடைய படங்கள் வந்து அப்படி தான் இருக்கும். ஈவன் ரஜினி சார், கமல் சார் ஒரு பக்கம் பெரிய டெவலப் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவருடைய படங்களும் வித்தியாசமாக இருக்கும். அது சரிகமாக பதினியாக இருக்கட்டும், சோத்து கட்சி, அதில் ஒரு சில படங்கள் வந்து எடுக்காமே ட்ராப் ஆகிருக்கு. கண்டென்ட் நல்லாயிருக்கும் பட் படம் ஃப்ளாப் ஆயிரும். அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன், அவரே நடித்து அவரை டைரக்ட் பண்ணியிருப்பார். நிறையா படங்கள் சொல்லலாம். கொடைக்குள் மலைலாம் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய எதிர்பார்ப்பு. அந்த சமயத்தில் ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சு போனார், படம் முழுக்க ரெண்டு ஆர்டிஸ்ட் தான். பெரிய லெவலில் இதே மாதிரி தான் பேசப்பட்ட ஒரு படம் பெரிய திரையில் ரிலீஸ் ஆச்சு, படம் ஃப்ளாப். அகெயின் அவர் பெரிய லெவலில் படமே பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் அவர் வந்து சினிமா விட்டு ஒதுங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருந்தார், ஒத்த செருப்பு மறுபடியும் அவரை பெரிய லெவலில் பேச வச்சது. அதுவும் பார்த்திங்கன்னா தியேட்டரில் பெருசாக போகல, பட் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கி ஹிந்தியில் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு இப்போது, முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அபிஷேக் பச்சனை வச்சு. ஸோ பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு. ஆனால் இத்தனை நாள் கஷ்டப்பட்டார்ல, அதுக்கெல்லாம் வட்டி முதலுமா இப்போது இரவின் திரைப்படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதையும் குறை சொல்கிறாங்க ரிவ்யூஸ் வந்து, டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு பட் கதை பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டுங்க, எல்லா படத்தையுமே எல்லா விஷயத்துக்காகவும் பார்க்க முடியாதுல்ல. ஒரு சில படங்கள் நல்ல கதைக்காக பார்க்கலாம், ஒரு சில படங்களை அவங்களோட ஜஸ்ட் அவங்களோட ஆக்டிங்காக பார்க்கலாம், ஹீரோயிசம்காக ஒரு சில படங்கள் பார்ப்போம். பட் இரவினர்கள் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். பட் இந்த விமர்சகர்கள் சொல்கிறத தாண்டி தியேட்டரில் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. வெளியே வந்து பப்ளிக் ரெஸ்பான்ஸ், அவங்க கொடுக்குற ரிவ்யூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இரவின் நிழல் மொத்தம் 1.5 மணி நேரம் படங்க, அதில் ஃபஸ்ட்டு 1/2 hour மேக்கிங் வீடியோ காட்டுறாங்க, அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஸோ மொத்தம் 2 மணி நேரம் படம் பார்க்குறோம். பட் அந்த முதல் 1/2 hour நமக்கு மேக்கிங் வீடியோ அப்படிங்கிறதை தாண்டி அதே ஒரு கதையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணவங்கலேருந்து நடித்தவங்க, முக்கியமாக டெக்னீஷியன்ஸ், அதாவது லைட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க, செட் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸையும் லாஸ்டில் அவங்க வீடியோ காமிச்சு அவங்களுக்கு தேங்க் பண்ணது உண்மையிலே சூப்பர். மற்ற படங்களில் ஏன் காட்டலன்னு கேட்க முடியாதுனா அதுக்கு வாய்ப்பு இருக்காது, பட் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை சினிமா வந்து ரொம்ப அசால்ட்டாக என்னப்பா எடுத்திருக்கீங்க சும்மா நல்லாயிருக்கு நல்லாலன்னு சொல்லிட்டு போயிட்டு போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே சினிமா சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, சூப்பராக உழைச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொரு டேக்கும் தடுமாறி அடுத்தடுத்த டேக், மறுபடியும் ஒரு டேக், அடுத்த டேக்னு போகும்போது பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. முக்கியமான இது என்னென்னா, அந்த 23 டேக் மொத்தம், அதில் ஒரு 22வது 21வது டேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 நிமிஷத்தில் மறுபடியும் ரீடேக் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திபன் சார் வந்து எண்டு கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டுருப்பார், நான் அவனை தேடி கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலை பேசி அந்த இடத்துல 100 டேக். அப்புறம் அந்த 22வது டேக் பார்த்தீங்கன்னா 93 நிமிஷம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, டாப் ஆங்கிள் அப்போ தான் க்ரெயின் மேலே போயிட்டுருக்கு. அந்த சமயத்துலலாம் பார்த்திபன் சாருக்கு வந்து அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. அதை சொல்லலை, ஃபஸ்ட்டு 1/2 hour கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் போகுது. ஒரு தனி மனிதன் தான் சின்ன வயசு செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடுற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறாப்புல அவருடைய கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டே இருக்கார். அதுவும் நான் லீனியலாக எப்படி போயிட்டுருக்குன்னா, இப்போ இருக்கிற பார்த்திபனை காட்டுறாங்க, 50 வயசு பார்த்திபனை காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கிற பார்த்திபன், மறுபடியும் இப்போ இருக்கிற பார்த்திபன், 10 வயசு மறுபடியும் இப்போ இருக்கிற பார்த்திபன், 20 வயசு மறுபடியும் இப்போ இருக்க பார்த்திபன், திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு 40 வயசு பார்த்திபனை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் லீனியல் போகுது. ஸோ அதை நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கலாம். பட் பார்த்திபன் அவருக்கே உரித்தான ஒரு கதையை எடுத்திருக்காரு, அதை அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. நிறைய போல்டு அட்டம்ப்ட் படத்தில் நிறையா இருக்குது, நியூடான சீக்வன்ஸ் இருக்குது, பட் அதை நம்ம பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது தப்பாகவே தெரியல, அது ரொம்ப அழுத்தமான காட்சியாக தான் இருக்குது. பார்த்திபன் சார் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், முக்கியமாக நான் லீனியல் சிங்கிள் ஷாட்டில் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி, அதுக்கான ஒரு கதை, அதை முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் எங்கேஜிங்க எடுத்துகிட்டு போகணும். அதில் 2 சாங் இருக்குது,
ஒரு லவ் சாங் இருக்குது, ஒரு குத்து பாட்டு இருக்குது, டான்ஸோட சேர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் எமோஷன் படத்தில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. எமோஷன் தான் படத்தை பெருசாக ட்ராவல் பண்ண வைக்கிது. ஹியூமர் கம்மியாக இருக்குது, ஹியூமரே இல்லை, ஜஸ்ட் பேச்சு வழக்கில் இருக்கிற ஹியூமர் தான். மற்றபடி நிறையா எமோஷன்ஸ் படம் முழுக்க ஒரு டார்க் சைடு தான், ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனிதனுடைய கருப்பு பக்கத்தை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஒவ்வொரு ஷாட்டும் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி காட்டுறாங்க, இப்படிச்சா சமையலை அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடுறோம். ஸோ அதை மறந்துட்டு கதையை பார்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்திபன் சாருக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, ஈவன் பார்த்திபன் சார் கற்பனை பண்ணதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் கேமராமேன் ஆர்த்தூரிய வில்சன் சார். பா பெரிய விஷயங்க, எப்படிங்க எவ்வளோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போது டெக்னிக்கலாக நம்மளை பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஆரம்பிக்கும் போதே பார்த்திபன் சார் கேரமேட்லேருந்து இறங்கி வெளியே வருவார். ஒரு கார் ஷார்ட் இருக்கும், கார் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், செட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க, ஆனால் சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் வர வைக்குது. இந்த ஷாட்டு மட்டும் இல்லை, படம் முழுக்கவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டங்க, ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், கேமரா மூமெண்ட்லேயே இருக்கும். திடீர்னு கிரேன் ஷாட் காமிப்பாங்க, ஜிம்மி ஜிப் போட்ட மாதிரி ஒரு ஷாட் வரும், ட்ராக் அண்ட் ட்ராலி போட்ட மாதிரி ஒரு ஷாட் வரும். எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் படம் முழுக்க இருக்கார். அவர் எப்படி அது எப்படி, ஏன்னா செட்டிலே ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் வந்திருப்பார், காஸ்ட்யூம் மாற்றணும், படம் முழுக்க அவரோட ட்ராவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ரீடேக்கும் போகும்போது இந்த மனுஷன்தான் மறுபடியும் மறுபடியும் நடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவருக்கு அடுத்தபடியாக நல்லா நடித்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் தான். வரலட்சுமி சரத்குமார், ரோபோசங்கர் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வேல்யூ உள்ள நடிகர்கள். பட் இவங்களோட பிரிகிதாவுக்கு உண்மையில் சூப்பரான கதாபாத்திரம். பிரிகிதாவுக்கு அடுத்தபடியாக பிரியங்காவுக்கும் நல்ல ஒரு நல்ல கேரக்டர். லாஸ்ட்டில் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க படம் முடியும் போது. அவங்க கதாபாத்திரம் தான் நமக்கு, பார்த்திபன் சாருக்கு அடுத்தபடியாக அவங்க கேரக்டர் தான் நமக்கு மனசில் நிற்கிது. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பெரிய பேக் போனுங்க, பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு சமயம் வந்து இந்தியாவில் ஹை பட்ஜெட் மூவிஸ்க்கு மியூசிக் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போயிட்டு இப்போ ரீசன்ட் டைமில் ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய ஆல்பம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். மறுபடியும் இப்போது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி உள்ள படங்களுக்குலாம் அவர் வந்து மியூசிக் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. இப்போ இரவின் நிழல், இப்போ இந்த அடுத்த வாரம் இந்த மாதம் எண்டில் ரிலீஸ் ஆக போகிற ஃபகத் ஃபாசில் அடுத்த படம். ஸோ இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்குது. ப்ளஸ் இப்படி ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் வந்து வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஐஎம்டிபியில் படத்துக்கு 9.4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம். இன்றைக்கி பார்க்கும்போது 9.2 இருந்துச்சு. பட் ஸ்டில் அதான் பார்த்திபன் சார் பல வருஷம் ஒரு கனவு கண்டிருப்பார்ல, அது இந்த படம் மூலயமா நினைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இரவு நிழல் திரைப்படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு சொன்னால் குறைகள் இருக்குது, குறையெல்லாம் படம் எடுக்க முடியாது. பட் இப்படி ஒரு முயற்சி சிங்கிள் ஷாட் நான் லீனியல் ஸ்டோரி அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அதில் குறைகள் லைட்டாகவாச்சு இருக்கும். ஸ்டோரி வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது எல்லாம் ஃபீல் பண்ணுறது. பட் அதையெல்லாம் தாண்டி நம்மளை ரசிக்க வச்சிடறாங்க. 2 hours ஃபிலிம், அதில் அந்த ஃபஸ்ட்டு 1/2 hour எடுத்துட்டிங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் படம் வந்து நம்ம அப்படியே கதையோடு தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை பேசாமல் விட்டுறது தான் பெஸ்ட். ஏன்னா நல்ல படங்களை பொறுத்த வரைக்கும் குறைகள்லாம் கண்டுக்கூடாது, விட்டுருணும் அப்படியே. இரவு நிழல் திரைப்படம் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெருசாக ஹிட் ஆகும். அதோடய கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும், போட்ட காசோட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திபன் சார், ஏஆர் ரஹ்மான் சார் அந்த மொத்த டீமுக்கும் படம் இன்னும் பெரிய லெவலில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.